நீங்கள் நிராகரிக்கப்பட்டதாக உணர்றீங்களா? அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு தான். நிராகரிப்பு அப்படின்றது வலிமிகுந்த ஒரு உணர்வு. இது ஒரு தனி மனிதனை ரொம்ப காயப்படுத்தும். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த நிராகரிப்பை நம்ம சந்திச்சிருப்போம், சின்னதோ பெருசோ. ஆனால் நிராகரிப்பு அப்படின்றது நம்மளை ரொம்ப பாதிக்கிற விஷயம். அது நம்மளை தகுதியற்றவர்களாகவும் மதிப்பற்றவர்களாகவும் நினைக்க வைக்கும். நம்மளுடைய வலியை சில நேரங்களில் எப்படி அந்த மாதிரி நிராகரிப்பு இருக்கும் அப்படின்றது நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். இது தவிர மற்ற விஷயங்களும் உண்டு. சில விஷயங்கள் என்னென்னா, நம்ம நேசிக்கிறவங்க, ரொம்ப ரொம்ப நேசித்தவங்க, நேசிக்கிறவங்க நம்மளை வந்து புறக்கணிக்கும் போது, இல்லைனா நம்மளோட கடினமான உழைப்பு வந்து இந்த மாதிரி குப்பைத்தொட்டியில் போடுற மாதிரி வீசப்படும் போது, நம்மளுடைய உறவினர்கள் இல்லைன்னா நம்மளோட நண்பர்கள் நம்மளை ஒதுக்கும் போது, நம்மளுடைய சில கருத்துக்களை அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளாமல் போகும்போது, இப்படி நிறையா காரியங்கள் இருக்குது. நான் இப்போ ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், ஒரு வாக்கியம். அந்த வாக்கியம் என்ன அப்படின்னா, ஒரு நாள் நிராகரிக்கப்பட்டது இப்பொழுது மதிப்பு மிக்கதாக மாறிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் அதை நம்புறதுக்கு, இல்லையா? இதற்காக நான் ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதை மூலமாக நீங்கள் வந்து அது உண்மை அப்படின்றத நம்புவீங்க. இப்போது அந்த கதை எதை பற்றின கதை அப்படின்னா, மறுமரம் அப்படின்ற ஒரு மரத்தை பற்றினது. சரி, இந்த மறுமரமில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பூ, காய், கனி, இலை, கிளை எல்லாமே வேர் வரைக்கும் ஒரே கசப்பாமா, சரியா? அதனால் அதை சுற்றி இருக்கிற எல்லா மரத்துலேருந்து மக்கள் வந்து எல்லா பூ கனியெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. பட் இந்த மரத்து பக்கத்தில் மட்டும் யாருமே வரக்கூட மாட்டாங்களாம். அப்போது அந்த மறுமரத்துக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அது ரொம்ப அழுதுச்சான், ஆண்டவரே எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், ஏன் எல்லோரும் என்னை வெறுக்கிறாங்க, இந்த கசப்புனால தானே, இந்த கசப்பை என்னை விட்டு எடுத்து போடுங்க எடுத்து போடுங்கன்னு கேட்டுச்சான். ஆனால் ஆண்டவர் ஒரு பதில் சொன்னாராம், என்னென்னா, காத்துரு காத்துருன்னு இல்லை அந்த மாதிரி சொன்னாராம். அப்போ என்னாச்சுன்னா, இதுக்கு இருந்தாலும் இதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தான். அப்போது இது என்ன பண்ணிச்சா, சரி காத்திருக்கணும், ஓகே காத்திருக்கலாம்னு நாள் கணக்காக மாதக்கணக்காக வருஷக்கணக்காக காத்திருந்துதான், ஒன்றுமே நடக்கலையா. ஆனால் இதே வார்த்தை தான் இருந்துச்சான். ஆனால் ஏசப்பாவை அது விசுவாசிச்சு, ஓகே ஆண்டவர் வந்து நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு நாள் நம்ம வந்து இதை எல்லாத்தையும் மாற்றி போடுவார், நம்ம நம்பணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை அது விசுவாசிச்சு காத்திருந்துச்சான். அப்போ ஒரு நாள், அந்த ஒரு நாள்ன்றது எப்போ வந்தது அப்படின்னா, அது ஒரு 12 வருஷமோ இல்லை 15 வருஷமோ ஆனதுக்கு அப்புறமா அதோடைய மரப்பட்டையிலிருந்து ஒரு வெடிப்பு மாதிரி வந்து அதுலேருந்து ஒரு கண்ணீர் மாதிரி வருமா. ஸோ அந்த மாதிரி வருமா. அப்போ அது வந்து அழுதுச்சுன்னு அப்படின்னு சொல்கிற அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கப்புறம் இதுக்கு அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆல்ரெடி நம்மளை யாருக்கும் பிடிக்காது, இதில் இது வேற என்னெல்லாமோ மரப்பட்டெல்லாம் உடஞ்சிட்டு வருது இப்படி இருக்கே அப்படி சொல்லிட்டு வருத்தப்பட்டுச்சு. ஆனால் அது விசுவாசத்தோடு தான் இருந்துச்சு. விசுவாசத்தோடு இருக்கப்போ என்னாச்சுன்னா, அந்த 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 ஒரு மாதிரி கண்ணீர் மாதிரி வந்தது இல்லையா, அது வந்து என்னென்னா இந்த மாதிரி பிசின் மாதிரி வருமா. அது வந்து என்னன்னா, காஞ்ச உடனே அது அவ்வளோ சூப்பரான வாசனையை சுற்றி வீசிச்சான். அப்போ அந்த வாசனையை பார்த்து எல்லோரும், இது எங்கேருந்து வந்து எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்தால் இங்கே வந்திருக்கு. அந்த பிசுந்தான் என்ன அப்படின்னா, நறுமணம் வீசக்கூடிய வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலம் அது எவ்வளோ விலை தெரியுமா? அது 1 கிராமே 8000 கிட்ட இருக்குமா, இல்லை எவ்வளோ கூட, ரொம்ப இப்போ மதிப்பு ரொம்ப கூட இருக்கும். நான் அதை வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்ட வேல்யூ இது, அது வந்து தங்கத்தை விட ரொம்ப மேலானதான். இந்த எந்த ட்ரீயை யாருமே எட்டி கூட பார்க்கலையோ, இப்போ அது செம்ம ஃபேமஸ் ஆகிடுச்சு, ரொம்ப பிரபலமாயிடுச்சு அதோட அந்த நறுமணத்தினால. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை கூட இப்போ கசப்பாக இருக்கலாம், ஆண்டவர் உங்களை காத்திருக்க சொல்றாரு, நீங்க காத்துருங்க, அப்போ உங்களுடைய கசப்பு ஒரு நாள் இப்படி நறுமணமா மாறும். நிறைய மக்கள் உங்களை தேடி வருவாங்க, நீங்க ஒரு மதிப்பு உள்ளவர்களாக மாறுவீங்க. நீங்கள் வந்து அதுக்கு கொஞ்ச காலம் நீங்கள் இதை பொறுத்துருக்கணும், இந்த கசப்பை பொறுத்துக்கணும். அப்போது ஆண்டவர் வந்து உங்களுக்கு கிருபை செய்வார். ஸோ அந்த வசனத்தை நான் வந்து சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்துரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆபகுக் 2:3. அதனால் இந்த விசுவாசத்தோடு நீங்கள் பிடிச்சிக்கோங்க, இந்த வசனத்தை பிடிச்சி ஜபிங்க. தேவன் நிராகரிக்கப்பட்ட உங்களை, கசப்புத்தன்மையில் உங்கள் வாழ்க்கையை மாற்றி மதிப்பு உள்ளவர்களாக, மதிப்பு மிக்கதாக மாற்றுவார். ஆமேன்.